Hi friends, welcome to Nithan Bros channel. இன்னைக்கு நம்ம நிதன் ப்ரோ சேனல்ல சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான டேஸ்டான ரொம்பவே ஸ்வீட்டான திணை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களோட போன்ல நோட்டிபிகேஷனா காட்டும். இப்போ வாங்க திணை பாயாசம் எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். திணை பாயாசம் செய்யறதுக்கு நான் வந்து அரை கப் அளவு திணை எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடாய்க்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா திணையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம திணையை வறுத்து குக்கரில் வேக வைக்கும்போது ஈஸியாக வந்து திணை வெந்துடும், உங்களுக்கு கொலையெல்லாம் செய்யாது. நம்ம ரவை வறுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த திணையை வந்து வறுத்துக்கிட்டா போதும். இப்போ திணையை வந்து நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இட்லி சாம்பாருக்கு பருப்பு சிறுபருப்பு வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம இதை வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இந்த பருப்பை நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டுமே குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து நம்ம ஊரெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சு 3 விசில் வந்து வர விடலாம். நம்ம 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து விசில் வந்து நல்லா வந்து அந்த ஏர் போனதுக்கு அப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு திணை பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நான் நல்லா வந்து வெந்திருச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் நெய் வந்து 3 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாம் நெய் உருகிருச்சு. இதில் வந்து முந்திரி திராட்சை ரெண்டும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்துட்டேன். இதில் வந்து நம்ம திணை ஆட் பண்ணிக்கலாம். திணைக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பல்ல வந்து போட்டு நீங்கள் இதில் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் திணை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி திணை மட்டும் முன்னாடியே போட்டு இந்த நெய்யில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து அரை கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கரை வந்து நல்லா உருகட்டும். இப்போ நமக்கு சக்கரை நல்லா உருகிருச்சு. இதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ வந்து நம்ம திணை போட்டிருக்கிறதுனால அப்பப்போ வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா லைட்டாக அடி பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பல், இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. டிஃப்ரெண்ட்டான பாயாசம் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு பாதாம் ஃப்ளேவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பாதாம் இது சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு நமக்கு வந்து பாயாசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு கொதி வர்ற டைமில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
நல்லா கிளறி கொதி வரட்டும் நமக்கு. இப்போ நமக்கு பாயாசம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய திணை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.